ஹே காய்ஸ், வெல்கம் பேக். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இது ஒரு ப்ராடக்ட் வீடியோவோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிரிப்டான் X2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இது எங்கே வாங்கலாம், அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம புக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டை பற்றி பார்த்துடலாம். easyphone.com இந்த வெப்சைட்டில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் போய் நீங்கள் புக் பண்ணும். இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியன் வெப்சைட், மற்ற கண்ட்ரி வெப்சைட் கிடையாது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்டோட டொமைன் கிரியேட் பண்ணதே வந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தான். அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் அப்டேட் பண்ணுறேன்னு செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து இப்போ யார் வேணாலும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா டொமைன் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு அதுக்கு ஒரு ரெண்ட் நம்ம கட்டிட்டாலே போதும், நான் கூட ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து இந்த easyphones.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம்னா, கிரிப்டான் X2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே வந்து யூடியூப்பில் ஆட் பார்த்துருப்பீங்க. நானே ஆட் பார்த்துருக்கேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூடியூப்பில் ஆட் போஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். யார் வேணாலும் போய் ஆட் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா கூட யூடியூப்பில் வந்து ஆட் போஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த மொபைலுக்கு வரும். இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு எடுத்துட்டோன்னா, Realme X2 இருக்குது பார்த்தீங்கன்னா, சேம் அந்த டிசைன் வந்து அப்படியே காப்பி கேட் தான் இதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளில் நீங்கள் காப்பி அடித்தா கூட அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் ரெண்டு ஆன்சர் ஆச்சு மிஸ் ஆகும். பட் இங்கே வந்து அப்படியே டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக காப்பி அடிச்சிட்டாங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று XT-யில் X2 மாதிரி தான் இருக்கும். அண்ட் கலர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கும்போது சேம் அதே க்ரீன் கலர், ப்ளூ கலர். X2-யில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதே கலர் தான். அண்ட் நேம் கூட வந்து இவங்க X2 Pro தான் வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக காப்பி அடிச்சிருக்காங்க. கொரோனா எந்த வேகத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கோ அதை விட வேகமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோன்னா, 6.4 இன்ச் கொண்ட Full HD+ சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. சாம்சங் தான் வந்து ஆம்லெட் பேனல்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சாம்சங்காலேயே வந்து அவங்களோட 10-11,000 ரூபாய் ஃபோனில் ஆம்லெட் பேனல் கொடுக்க முடியல. பட் இவங்க வந்து 4500 ரூபாய் இல்லை சம்திங் 5000 அந்த அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வித் Full HD ரெசல்யூஷன் தராங்க, வேறு லெவல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து 168 கிராம் தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாம்சங்கோட X9611 இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கே வந்து மற்ற ப்ராண்டுக்கு 9611 கொடுக்க மாட்டுறாங்க. பட் இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி M30S ஆட்டையை போட்டு இதில் கொடுத்துருப்பாங்க போல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன அப்படின்னா, பேசிக் சென்சார் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்களா. டுவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து இந்த less than 5000 நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4000 mAh வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்பெஷல் திங், கேமராஸ் நம்ம எடுத்துக்கோன்னா, Realme X2 எந்த ஒரு கேமரா செட்டப் இருந்ததோ 4 கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. பேக் சைட் 64 MP மெயின் கேமரா, 8 MP ஒய்டு, மேக்ரோ டெப்த்து. இந்த 4 கேமரா அப்படியே அதே சென்சார் தான் வந்து இதையும் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MP இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 5600 மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு ஒரு பேனர் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 4479 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து less than 5000 வந்து இவ்வளோ ஸ்பெக்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஐயோ, நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் இங்கே தான் வந்து ஒரு வேற லெவல் பண்ணியிருக்காங்க. 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ். ஸோ மாஸ்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, easyphone.com ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் புக்கும் பண்ணிக்கலாம். பட் புக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பே பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்குது, ஒரு கம்மியான விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணிடுறாங்க. பட் புக் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆக மாட்டேங்குது. இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. இதுவே நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. கம்பெனி ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய குவாலிட்டி டெஸ்ட்லாம் போயிட்டு வெளியில் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது அப்படியே ஒரு காப்பி கேட் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அப்படியே ஒரு காப்பி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க. Quora.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம். கொஷின் கேட்டிங்கன்னா பதில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு போய் ஏமாறாதீங்க. ஏமாந்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வீணானது தான் மிச்சம், உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனும் கைக்கு வராது, காசு போனது போனது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சைட்டு மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய சைட் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமாக பேஜஸ் எல்லாமே இருக்குது. அதில் சில பேஜஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டட் பேஜாக இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, ஷாப்புக்காக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி ஷாப் அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சைட்லாம் நீங்கள் போய் கடை அட்ரஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஆட் போட்டிருப்பாங்க, அந்த ஆட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S10 வந்து 20,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை நம்பி அமௌண்ட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேஜே இருக்காது, பேஜை டெலிட் பண்ணிட்டு புது பேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வந்து இந்த மாதிரி வீணாக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்டு, ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜு, கஸ்டமில் ஃபோன் வந்து சீப்பாக கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் தப்பாக டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்காது, சில டைம் வந்து உங்களையே தலைக்கில திருப்பி விட்டுரும். ஸோ கரோனா கிட்டேருந்து ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்கிறதில்ல, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்டேருந்து ஸ்டே சேஃப்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மொபைல் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் சைட்டு இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் கம்பெனியோட ஓன் வெப்சைட் இருக்கும், Samsung.com, Realme.com, இந்த மாதிரி அவங்களோட ஓன் வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணுறதும் வந்து சேஃப் தான். எனக்கு ஆன்லைனே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் போங்க, 2,000 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறமா அப்பவும் வந்து உங்களுக்கு மைல்டாக டவுட் இருந்தது அப்படின்னா கம்பெனியோட ஓன் வெப்சைட்லேயே வந்து சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட சீரியல் நம்பர் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அது உண்மையான ஃபோனாக இல்லை ஃபேக் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஒரு கம்மியான விலைக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருப்பாங்க. ஸோ அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு வெப்சைட்டில் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், பாய். இப்போ இந்த மொபைலுக்கு வருவோம். இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டேய் ஆமாம்